आलोचने நாம உயிர் முக்கியமா இது முக்கியமானு பாக்கும்போது ரெண்டுக்கும் நாம முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே மாதிரி தான் நாம வந்து கூடிய விரைவில் எந்த அளவுக்கு விரைவாக அதை செயல்படுத்த முடியுமோ அதை செயல்படுத்த முடியும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே விரைவில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் இப்போ தான் ஆன்லைனில் பள்ளி நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் அதே மாதிரி ஆன்லைனில் செகண்ட் இயர் தேர்ட் இயர்க்கெல்லாம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது பேராசிரியர்கள்லாம் இப்போ கல்லூரிகளுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை எல்லாரும் வராங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்று கூட பத்திரிகையெல்லாம் அவங்களுக்கு அட்டண்டன்ஸ்லாம் கம்பல்சரி ஆக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஆன்லைன் கல்வி எதுவரை தொடரும் என்பது சுகாதாரத்துறையினுடைய சஜஷனை பொறுத்து அனைத்து கல்வித்துறை பெற்றோர்கள் மாணவர்கள் இவர்களையெல்லாம் கலந்து ஆலோசித்து முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்து அறிவிப்பார்கள் வகுப்புகள் நடைபெறுவதால் கல்லூரி கால அனுபவங்களை இழந்த 2K கிட்ஸ் மாணவ மாணவியரின் என்ன ஓட்டம் பற்றி பதிவு செய்கிறது இந்த தொகுப்பு பள்ளிக்கூடங்களில் கூடுகளில் அடைக்கப்பட்ட பறவைகள் போல் 12 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவிக்கும் மாணவர்கள் பருவ வயதிலும் கல்லூரியிலும் ஒரு சேர அடியெடுத்து வைக்கின்றனர் எத்தனையோ கனவுகளை சுமந்து கொண்டு கல்லூரிக்கு வரும் மாணவர்கள் நட்பு காதல் ரோல் மாடல் ஆசிரியர் என்று தங்களுக்கென புதிய புதிய உறவுகளையும் அனுபவங்களையும் தேடிக்கொள்ளும் இடமும் அதுதான் கல்லூரி பருவத்தின் வழக்கமான கொண்டாட்டங்கள் பற்றிய எதிர்பார்ப்புகளுடன் கல்லூரி சேர்ந்த 2K கிட்ஸ் மாணவர்களுக்கு தற்போது ஏமாற்றமே மிஞ்சி இருக்கிறது இப்போ கிளாஸ்ல தான் உட்கார்ந்துட்டு இருப்போம் ஆனா ஆர்ட் அடிச்சுட்டு இருப்போம் அதே மாதிரி நாங்க கேன்டீன் கொண்டா போவோம் அதை நான் அநியாயத்துக்கு மிஸ் பண்றேன் இதுக்கு மாதிரி நாங்க போயிட்டு பசங்களாம் வந்து பொண்ணுங்களை போய் சைட் அடிப்போம் சோ அதையும் நான் அநியாயத்துக்கு மிஸ் பண்றேன் சோ வீட்டுல உட்காந்துட்டு ஒரு ஐசோலேட்டட் பிளேஸ்ல உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு குறிப்பாக கொரோனா ஊரடங்கால் கல்லூரிகள் ஏறக்குறைய 1.5 ஆண்டுகளாக மூடப்பட்டிருப்பதால் தங்களது அழகான கல்லூரி நாட்கள் காணாமல் போனது பற்றிய கவலையில் மூழ்கி இருக்கின்றனர் 2K கிட்ஸ் மோஸ்ட் ஆஃப் தம் மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க ஃபைனல் இயரோட மெமரிஸ் தான் வந்து அவங்களுக்கு எப்பயுமே ஞாபகம் இருக்குமே அது எங்களுக்கு இல்ல பொதுவாக 90களில் பிறந்தவர்கள் தான் ரொம்ப பாவம் என்பது போல மீம்ஸ்கள் அடிக்கடி பறந்து கொண்டிருக்கும் நிலையில் இப்போது 2K கிட்ஸும் அந்த பட்டியலில் இணைந்துள்ளனர் நார்மலா இப்ப ஸ்டடி டூராவே இருந்தாலும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது அது ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட் இருக்கும் அதுவே இப்ப எங்களுக்கு கிடையாது காலேஜ் முடிச்சாலே நம்ம ரிமெம்பர் பண்றது அந்த ஃபேர்வெல் தான் ரீகலெக்ட் பண்ணுமே அந்த மொமெண்ட அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுமே அதுவே இப்ப வந்து விர்ச்சுவல் பேசிஸ்ல இருக்குன்ற மாதிரி ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கு எங்களுக்குள்ள வகுப்புகள் மட்டுமல்ல கல்லூரி இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கான ஃபேர்வெல் டே நிகழ்ச்சி கூட ஆன்லைனிலேயே நடைபெறுவது மாணவர்களுக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது இப்ப எந்த இயர் படிக்கிறீங்க காலேஜ் லைஃப் எந்த அளவுக்கு நீங்க மிஸ் பண்றீங்க பிப்ரவரி மந்த் நான் காலேஜ் போனேன் ஒரு 45 டேஸ் கிட்ட தான் போயிருப்பேன் சம்ம ஜாலியா இருக்கும் காலேஜ்ல சீக்கிரமா ஃப்ரெண்ட்ஸ் சென்ட் ஆயிட்டாங்க ஜாலியா இருக்கும் காலேஜ் டக்கு டக்கு நம்ம டவுட் கேட்டுக்கலாம் டக்குன்னு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் எப்படா காலேஜ் ஓபன் பண்ணுவாங்க கல்லூரி காலங்களின் உணர்வு ரீதியான பிணைப்பு இல்லாமல் போவது மாணவர்களின் எதிர்காலத்தில் பாதிப்பை ஏற்படுத்துமா என்கிற அச்சமும் எழுந்துள்ளது மாணவர்களுக்கு மன ரீதியாக எதுவும் பாதிப்பை ஏற்படுத்துமா கல்லூரி பருவம் அப்படின்றதே ஒரு கலர்ஃபுல்லான பீரியட்னு மாணவர்களுக்கு ஒரு ஆசையும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிற நேரத்துல நமக்கு அது கிடைக்கவே இல்லையேன்ற ஒரு ஏமாற்றம்ன்றது அவங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வடுவாதான் இருக்கும் லோன்லினஸ் இல்ல நிறைய பேருக்கு டிப்ரெஷன் வரலாம் நம்ம வேற ஒண்ணு நினைச்சோம் வேற ஒண்ணு வந்துருச்சு அப்படின்றது இருக்கலாம் இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸே இல்லாம இருக்கோமே தனிமையில இருக்கோம் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் கொரோனா ஊரடங்கு கல்வி ரீதியாக மட்டுமல்ல இளம் தலைமுறை மாணவர்களை மன ரீதியாகவும் பாதித்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை